கேஜிஎஃப் டூ படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்த சஞ்சய் தத் தான் தற்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய லியோ படத்தில் மிகப்பெரிய ஒரு வில்லனாக அவதாரம் எடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு என்ட்ரியாக அவர் வந்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும், இதனால் லியோ படத்திற்கான ஷூட்டிங் நடத்துகிறதுல காலதாமதம் நிலவும், ஸோ இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற வரைக்கும் சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்துக்குமே தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சஞ்சய் தத் மற்றும் துருவ சார்ஜா ஆகியோர் நடிச்சிட்டு வந்த கேடி அப்படின்ற ஒரு படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பீரியாடிக் திரைப்படமாக இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பெங்களூரில் நடந்துச்சு. பெங்களூரில் நடந்த ஷூட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது வெடிகுண்டு சம்மந்தப்பட்ட சில காட்சிகள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போது டம்மி வெடிகுண்டுகள் வெடித்தனால இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்த சஞ்சய் தத் அவருக்கு கை கால் முகம் அப்படின்னு பல இடங்களில் வெடிகுண்டு வெடித்ததால் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. அவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. முதல் உதவி சிகிச்சை இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்ற வரைக்கும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதை சஞ்சய் தத் பார்த்தோம் அப்படின்னா கடுமையாக மறுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதே போல் அடுத்த ஷெடியூல், அதாவது இந்த கேடி படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே முடிய இருக்கு. அது முடித்த உடனே நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் தத் சென்னை வர இருக்காரு. சென்னையில் வந்து லியோ படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸில் ஈடுபட இருக்காரு. அதனால தான் இப்படி ஒரு தகவல் வெளியாயிருந்துச்சு. இதுக்கு அவர் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற செய்திகள் வருது, அது முற்றிலும் ஆதாரம் இல்லாதது. என்னைய பற்றி நானே சொல்கிறேன், கடவுள் அருளால் நான் நலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் கேடி படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்கேன். என்னுடைய காட்சிகள் தான் தொடர்ச்சியாக படமாக்கப்பட்டுருக்கு. மிக கவனமாக படக்குழு என்னைய கையாளுறாங்க. ஏற்கனவே வெடிகுண்டு விபத்தில் நான் காயமடைஞ்சிட்டேன் அப்படின்ற தகவல் அறிஞ்சு என்னைய நலம் விசாரித்து அத்தனை பேருக்கு நன்றி, நான் ரொம்பவே நலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தளபதி விஜய் அவருடைய லியோ படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடத்துறதுல எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு.